முடியாது. ஸ்நாக்ஸ் வேணுமா? இல்ல, நான் ஒரு ஸ்பேஸ் பைலட் ஆகணும். என்னது திடீர்னு இந்த மாதிரி வந்து சொல்ற? என்ன இவ திடீர்னு எனக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் கொடுக்கறான். அதனால நம்ம ஒரு அம்மாவா அவனை நல்லா என்கரேஜ் பண்ணியே ஆகணும். ரொம்ப அருமையான முடிவு எடுத்திருக்க ஷின்சான், நல்ல பையன். இருந்தாலும் அதெல்லாம் என்னால செய்ய முடியாதே. என்னது அந்த மாதிரி முடியாதுன்னு சொல்ல கூடாது. எல்லாத்தையும் நம்ம முயற்சி பண்ணணும். ஒண்ணுக்கு அஞ்சு தடவையாவது யோசிக்கணும். நீ நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். என்ன செஞ்சா செய்வியா? ரொம்ப சரியா சொன்னீங்க. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு என் கனவை நிறைவேற்றுவேன். இந்த மாதிரி சும்மா எல்லாம் சொல்ல கூடாது. கடுமையா உழைக்கணும். என்ன செஞ்சா? சரிம்மா, கடுமையா உழைக்கிறேன். ஆமா, இந்த சின்ன வயசுல எதுக்காக இத பத்தி எல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? ஸ்பேஸ்க்கு போறவங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த உலகமே என்ன பாராட்டி தள்ளும். இந்த சின்ன வயசுல என்ன ஒரு கனவு? அது மட்டும் இல்லாம ட்ரைனிங்ல வகை வகையா சாப்பிட நிறைய கொடுப்பாங்க. என்னடா சாப்பாட்டை பத்தி பேசல? என்ன பாத்து என்ன பண்ற? நான் என் லட்சியத்தை நோக்கி ஓட போறேன். என்ன தடுக்காதீங்க, விடுங்க. என்னம்மா இப்படி தடுத்துட்டீங்களே? ஸ்பேஸ் பைலட் ஆகணும்ங்கறது சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கு என்ன பண்ணனும் தெரியுமா? நீ நல்லா படிக்கணும். முதல்ல அத புரிஞ்சுக்க ஷின்சான். அப்படியே சரி, பரவால இருக்கட்டும். எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸ்பேஸ் பைலட் ஆயே திருவேன். சரி சரி, ஸ்பேஸ் பைலட் ஆகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை பயிற்சிகளை எடுத்துக்கறேன். எந்த ரூட்ல போனாலும் கடைசில நாம மண்ண கவிறோம். அம்மா, இத வச்சு என்ன பண்ணப் போற? ராக்கெட்ல டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்தா அதை சமாளிக்கிறதுக்கான ட்ரைனிங் இது. ஓ, அப்படியா? என்ன பண்ற சிச்சர்? மின்னல் வேக சுழற்கல். நான் நினைச்ச அளவுக்கு இது கஷ்டமே இல்ல. நான் ரொம்ப சீக்கிரமாவே ஸ்பேஸ் பைலட் ஆயிடுவேன். ஷின்சான், என்னமோ ஆயிடுச்சுமா. சுத்தன சுத்தல என் வயிறெல்லாம் சுத்துது. பின்ன இருக்காதா என்ன? உட்கார்ந்த இடத்துலயே சுத்திட்டு இருந்தேன்னா அந்த மாதிரிதான் ஆகும். எனக்கு இத நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியாமா, இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கணும். எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற ஒரு குட்டி குழந்தையா நடிச்சு காட்டுங்க. முடியாது, என்ன அந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லாதீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. என்ன ஷின்சான், என்னைய கிண்டல் பண்றியோ? என் லட்சியத்தை நிறைவேற்ற அனுபவம் பத்தலையே. பயிற்சி எடுக்கிறதுனா நீயா போய் எடுக்க வேண்டியதுனா எனக்கு என்ன புடிச்சு எடுக்கிற? எனக்கு இந்த பயிற்சியே பிடிக்கலம்மா. அப்ப பேசாம உட்காரு. இப்ப என்ன பண்ற? ஜீரோ கிராவிட்டிய சமாளிக்கிறதுக்கான பயிற்சி மா இது. ஜீரோ கிராவிட்டிய சமாளிக்கிறதுக்கு இப்படியா பயிற்சி எடுப்பாங்க? கால நேரத்துல வேலை செய்ய விடாம இந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே. தோள்பட்டை எல்லாம் வலிக்குது. ஷின்சான், அம்மா திட்டின இந்த மனசுல வச்சுக்காம கொஞ்சம் வந்து முதுக பிடிச்சு விடு. எனக்கு தெரியலையே. ஜீரோ கிராவிட்டில கூட இது ரொம்ப ருசியா தம்மா இருக்குது. ஷின்சான், உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்ல? சரி, என்ன யோசிக்கணும்.
நான் இசை கலைஞனாக போறேன். லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு முன்னாடி நின்று ஆடி பாடி உற்சாகப்படுத்துவேன்.